ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தர்ஷனாஸ்கான. இன்றைக்கி நம்ம சேனலில் கிராஃப்ட் வீடியோஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக இதுவரைக்கும் நம்ம செஞ்ச கிராஃப்ட்ஸ் எல்லாம் ஒரு ரிவ்யூவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் ஆரம்பித்து 1 month ஆயிடுச்சு. இந்த 1 month நம்ம எவ்வளோ கிராஃப்ட் செஞ்சுருக்கோங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த மேனியன் டால் சேல. அதுக்கு மேலே உள்ள ஃப்ளவர்ஸ் எல்லாம் நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க, நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நான் இந்த மேனியன் டாலை ஒரு டின்னை வச்சு செஞ்சுருக்கேன். அந்த டின்னை சுற்றி ஒரு ஒயிட் பேப்பரை ஒட்டி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒயிட் பேப்பர் எல்லோ கலரில் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஷர்ட், அது எப்படி ஷர்ட் போட்டிருக்கோமோ அதே ஷேப்பில் நான் கட் பண்ணி அதை ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஐஸ் இதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய பென்சில் ஸ்டாண்ட். இதே மாதிரி இன்னொரு மினி டாலர் செஞ்சுருக்கேன், அதையும் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன், நம்ம சேனலில் 1 month வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோ எல்லாமே சேர்த்து தான் அந்த கிராஃப்ட் வீடியோ. இனிமே நம்ம சேனலில் ஒவ்வொரு மந்த்தும் அதோட எண்டிங்கில் இந்த மாதிரி புது புது கிராஃப்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் செஞ்ச கிராஃப்ட் எல்லாத்தையுமே ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோவில் நமக்கு சேனலில் செஞ்ச கிராஃப்ட், அதுக்கு போக நான் சேனலில் போடாமல் செஞ்சுருப்பேன்ல அந்த கிராஃப்ட், இது ரெண்டுமே மிங்கிளாயிருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேன்சி பெண்ணை தான் நான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி செஞ்சு. இன்னொரு மேனியன் டால் இதுனா, இது வந்து நான் செஞ்சு இன்னொரு மேனியன் டால். இதுவும் நான் பென்சில் ஸ்டாண்டாக தான் வச்சிட்ருக்கேன். அடுத்த கிராஃப்ட் இந்த ஈஃபில் டவர். இந்த ஈஃபில் டவர் செஞ்சு 1 month ஆகுது. இது வந்து நான் பேப்பரை வச்சு தான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக ஈஃபில் டவர் கிராஃப்ட்டு சீக்கிரம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். வாங்க அடுத்த கிராஃப்ட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த ஈஃபில் டவரில் ஒரு பாக்ஸ் செட் பண்ணியிருக்கேன், அந்த பாக்ஸையும் காட்டுறேன். இதுதான் நான் சொன்னேன் அந்த பாக்ஸ், இது ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி. உள்ள கட்டை, எரேசர், ரப்பர், ஷார்ப்னர் இந்த மாதிரி போட்டுக்கலாம். வாங்க அடுத்த கிராஃப்ட்டுக்கு போகலாம். இது பட்டர்ஃப்ளை வால் ஹேங்கிங். இதோட வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை பார்க்காதவங்க நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள், நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இது வந்து பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி பேப்பரை கட் பண்ணி அதை நியூஸ் பேப்பர் ரோல்ஸில் ஒட்டி வச்சுருக்கேன். இது ஒரு வால் ஹேங்கிங். இதை நான் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஃபிக்ஸ் பண்ணவுடனே கண்டிப்பாக ஃபிக்ஸிங் பொசிஷன்ஸை கட்டி ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்த சேனல் அடுத்த கிராஃப்ட் பார்க்கலாம். இது வந்து நான் செஞ்ச இன்னொரு கிராஃப்ட்டு, இதுவும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணுறவங்க நம்ம பேஜ்குள்ளேயும் செக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் நான் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு டெக்ஸ்டாக ஃபார்ம் பண்ணி ஒரு ட்ரீ மாதிரி வால் ஹேங்கிங். பீட்ஸ், கலர் பேப்பர், பெயிண்ட், கார்ட்போர்ட் அண்ட் டிஷ்யூ பேப்பர் இருந்தாவே இந்த கிராஃப்டை செஞ்சிடலாம். வாங்க அடுத்த கிராஃப்டுக்குள்ளே பார்க்கலாம். இந்த கிராஃப்டை நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கோம், ஃபோட்டோ ஃப்ரேம். நான் இன்னும் ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணல. அதுக்கு பதிலில் பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி அதில் எக்ஸ்ப்ளோர் த குட்னஸ் இன் யூ அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் எழுதி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் சென்டென்ஸ் எழுதி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவோட பெயிண்ட் பண்ணி ஒரு அழகான கிஃப்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். வாங்க அடுத்த கிராஃப்ட்டுக்கு போகலாமா. இது எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெயிண்டிங். இது வந்து நான் பிளாக் கலரில் கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டேன். கார்ட்போர்டை நான் பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே ஒயிட் கலர் பெயிண்ட்டை மட்டும் வச்சு பட்ஸ் அண்ட் ப்ரெஷஸை வச்சு ஒரு பரதநாட்டியம் கேர்ள் மாதிரி ஃபார்ம் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங் இது. இந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்காது, கண்டிப்பாக இதே மாடலில் வேறு டிசைனில் நான் போஸ்ட் பண்ணுறேன். வாங்க அடுத்த கிராஃப்டை பார்க்கலாம். இது வந்து நான் செஞ்ச ஒரு ஐஸ்டிக் பேஸ்கெட். இதை நான் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஐஸ்டிக் கிராஃப்ட் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிடுங்க, சீக்கிரம் ஐஸ்டிக் கிராஃப்ட்ஸ் பார்க்கலாம்.
இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் மாதிரி செஞ்சேன், ஆனால் அது ஃப்ரூட்ஸ் வைக்க யூஸ் பண்ணாமல் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிராஃப்ட் பென்சில்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்காக. இது வந்து டைனிங் டேபிளில் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க நம்ம அடுத்த கிராஃப்டுக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு பாட்டில் பெயிண்டிங். இது கிளாஸ் பாட்டில் கிடையாது, நார்மலான பிளாஸ்டிக் பாட்டில் தான். அதுக்கு மேலே நான் ஃபோம் ஷீட்டாக வச்சு செட் பண்ணி ஒரு அழகான டிசைன்ஸாக வரைஞ்சி அதில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க, அதை நல்லா உங்களுக்கு பிடிச்ச கலரை பெயிண்ட் பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸ் ஆர் டிசைன்ஸ் அதை வந்து ஃபோம் ஷீட்டை கட் பண்ணிக்கோங்க. ஃபோம் ஷீட்டை ஒட்டிட்டு அதுக்கு மேலே நல்லா பெயிண்ட் பண்ணிடுங்க. பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அழகான கிளாஸ் பெயிண்டிங் பாட்டில் தயார். உங்களுக்கு கிளாஸ் பெயிண்டிங் பாட்டில்ஸ் டிசைன்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சீக்கிரம் போட்டு ட்ரை பண்ணுறேன். இது பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால ரொம்ப சேஃபும் கூட, கீழே விழுந்த ப்ராப்ளம் இல்லை. நான் இதில் அக்ரலிக் பெயிண்ட்டை வச்சு பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க அடுத்த கிராஃப்ட்டுக்குள்ளே போகலாம். இது வந்து நான் செஞ்ச இன்னொரு கிராஃப்ட்டு. இது வந்து வால் டெக்கா. இது நான் ஹாலில் செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து நார்மலான ஒயிட் ஏ4 ஷீட் அண்ட் சார்ட்டை வச்சு ஒரு கேர்ள் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் ஷேப்பில் பேப்பர் வரைஞ்சி எடுத்துக்கோங்க கட் பண்ணி. அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி வால் டெக்கரை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஐடியாஸும் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த கிராஃப்ட் ரொம்ப பிடிச்ச கிராஃப்ட். அடுத்து நம்ம சேனலில் கிராஃப்ட் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் உள்ள எல்லா கிராஃப்டையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நானாக செஞ்ச அந்த கிராஃப்டையும் காட்டினேன். அடுத்த மந்த்தும் இதே மாதிரி ஒரு வ்ளாக் வீடியோ மாதிரி வரும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Happy Friday. Thank you. Thank you for watching our video. Keep watching our channel and enjoy the beauty of nature. Spread the joy of crafting.